காலை வணக்கம். பெயில் அப்ளிகேஷனை பற்றி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது சிதம்பரம் கேஸு. சிதம்பரம் கேஸ் ஏஆர் 2019 SC 5272 ஆர் பானுமதி ஜே, ஏஎஸ் போப்பண்ணா, ரிஷிகேஷ் ராய் மூணு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் INX, அந்த INX மீடியா ஸ்கேம் கேஸுன்னு பேர். ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த மீடியாவுக்கு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவருடைய ஆஃபீஸை மிஸ்யூஸ் பண்ணுறாரு. நிறைய பணம், கோடிக்கணக்கில் பணம் கைமாறி இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் அதோடு உடந்தையாக இருந்தார்னு தான் வழக்கு. இதில் வந்து பெயில் கொடுக்கணுன்னா என்னென்ன ஆஸ்பெக்டுன்றத அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன வந்து நெசசரியாக கன்சிடர் பண்ண பெயில் கொடுக்கறதுக்குன்றது, இந்த ஃபாலோயிங் கைட்லைன்ஸ். நேச்சர் ஆஃப் அக்யூசேஷன், குற்றம் சாட்டப்பட்டத்தினுடைய குற்றத்தன்மை, அது வந்து இறுதியில் கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாக, என்னென்ன எவிடன்ஸு கலெக்ட் பண்ணியிருக்காங்க பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன், அதை பார்க்கணும். சாட்சியங்களை கலைப்பதற்கான சக்தி இருக்கிறதா, கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, புகார்தாரரும் சாட்சிகளையும் மிரட்டக்கூடிய, கொலை செய்யக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறார்களா, வழக்கிலே வழக்கை நடத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு உதவியாக ஒழுங்காக நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, குற்றச்சாட்டப்பட்டவருடைய குணநலங்கள், அவருடைய வளர்ச்சி, அவருடைய வாழ்வாதாரம், அவர் எவ்வாறு நடந்து கொண்டுகிறார் என்றதை தனிமைப்படுத்தி குறிப்பிட்டப்பட்டுள்ளதா, பொதுமக்கள் அரசாங்கத்தினுடைய நன்மை கருதி இந்த பெயில்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் இந்த மீடியா ஒரு சாட்சியை வந்து அக்யூஸ்டு வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினதாகவும், அந்த சாட்சி அவர் பேருக்குன்ற எக்ஸுன்னு போட்டிருக்காங்க, அவர் வந்து 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அரசு தரப்பில் ஆட்சேபிக்கப்பட்டது. அரசு தரப்பில் இன்னொன்று கூட சொன்னாங்க, இந்தியா வந்து இந்த எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் எல்லாம் உடனடியாக வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய நாடாக இருக்கிறது என்ற பெயர் உலக அளவில் பெற்றுவிட்டதுன்னு கூட சொன்னாங்க. இதை வந்து ஃப்ளீயிங் ஃப்ரம் ஜஸ்டிஸ், அதுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குது, அது லுக் அவுட் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவரை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுலாம் சொல்கிறாங்க. பறக்கை விட்டுட்டு பிடிக்கிற கதை இது. அதுக்கு அடுத்தது சாட்சிகளை இவர் கலைச்சாரான்னு கேட்டால், இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவர் சிதம்பரம் வந்து ரிமாண்ட் பண்ணுற ஒரு ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கும்போது தொடர்ந்து அவருக்கு ரிமாண்ட் ரிக்யூசேஷன் ரிப்போர்ட்டில் எந்த இடத்துலையும் அவர் வந்து சாட்சியத்தை வந்து கலைச்சாருன்ற தகவல்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த ஒரு ஏரியாவை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் குற்றச்சாட்டப்பட்டவருடைய ரிமாண்ட் ரிப்போர்ட்லாம் பாருங்கள். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, வெயில் போடுறதுக்கு நல்ல சென்சிட்டிவ் கேஸு, பெரிய கேஸுனால் வெயில் போடுறதுக்கு முன்னாடி லோவர் கோர்ட் ரிகார்ட்ஸை பாருங்கள். ஆனால் டிஃபென்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கியூ பண்ணார். நிறைய மூத்த வழக்கறிஞர்கள்லாம் ட்ரையலே நடத்துவாங்க பெயில் அப்ளிகேஷனில். அது வந்து தவறான அணுகுமுறை. ஏன்னா அறிவு கூர்ந்த புலனாதிகாரியாக இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டில் வந்து அதை கெட் ஓவர் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாறாக முதல் தகவல் அறிக்கை காலதாமதமாக போடப்பட்டிருக்கு, மோட்டிவாக போடப்பட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். சொன்னால் வந்து அதெல்லாம் மாற்றுறதுக்கு உரிய இல்லை. காயங்கள், காயங்களின் தன்மை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இதெல்லாம் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் அதில் கருத்து தெரிவிக்காது, இதனால் இப்படி நடந்துருக்கோம், 304 Part 2 தான் வரும், அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் நீங்கள் குறிப்பாக அதை வந்து அந்த அக்யூஸ்டோட வாழ்க்கை வரலாறு, அவர் என்ன பொசிஷனில் இருந்தார், அவர் எப்படிப்பட்ட குணநலன், அவர் சமுதாயத்தில் ஈடுபாடு என்ன, இதெல்லாம் சொல்லி நீங்கள் பிணை வாங்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நன்றாக படித்துக்கிட்டு வினையை வழியே எல்லாத்தையும் தெளிவாக தெளிவுபடுத்தி ஆர்கியூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து சென்சிட்டிவ் கேஸை நீங்கள் மோர் சென்சிட்டிவ் ஆக்கி ஆர்கியூ பண்ணாதீங்க. அமைதியாக இருந்து அவசர அவசரமாக பெயில் போடுறதெல்லாம் விட்டுட்டு பொறுமையாக செஞ்சால் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். காலை வணக்கம், நன்றி.